ஆலயத்திற்கான அறிவிப்புகள். அதிகாலை குடும்ப ஆசீர்வாத ஆராதனை வருகின்ற 11ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி முதல் 7 மணி வரை அதிகாலை குடும்ப ஆசீர்வாத ஆராதனை ரீஜன் 2 சார்பாக நம்முடைய சபையில் நடைபெறும். தேவடைய பிள்ளைகள் யாவரும் கலந்து கொள்ளுங்கள். பெண்கள் ஐக்கியம் வருகின்ற 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு பெண்கள் ஐக்கியம் நம்முடைய சபையில் நடைபெறும். பெண்கள் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். டேசல் வருகின்ற 13ஆம் தேதி புதன்கிழமை காலை 11 மணிக்கு டேசல் சிஸ்டர் முத்துலட்சுமி அவள் வீட்டில் நடைபெறும். அந்த பகுதியில் உள்ள விசுவாச குடும்பத்தார் கலந்து கொண்டு தேவடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் வருகின்ற 14ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் டிவிஷன் 13 சார்பாக பிரதர் மகிமைதாஸ் அவர்களின் வீட்டில் நடைபெறும். யாவரும் கலந்து கொள்ளுங்கள். மற்றும் மாலை 6:30 மணிக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் ரீஜன் 1 சார்பாக ஹைஸ்கூல் எதிரில் உள்ள ஹாலோ பிளாக் காம்பவுண்டில் நடைபெறும். அந்த பகுதியில் உள்ள விசுவாச குடும்பத்தார் யாவரும் கலந்து கொள்ளுங்கள். பொதுவான உபவாச ஜபம் வருகின்ற 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு பொதுவான உபவாச ஜபம் நம்முடைய சபையில் நடைபெறும். யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். மைக்ரோ குருசேட் வருகின்ற 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மைக்ரோ குருசேட் டிவிஷன் 15 சார்பாக பிரதர் பெனட் செல்வின் அவர் வீட்டில் நடைபெறும். தேவடைய பிள்ளைகள் யாவரும் கலந்து கொள்ளுங்கள். வீட்டின் விலாசம் பெரிய கோவிலம்பாக்கம் 5வது தெரு சுண்ணாம்பு குளத்தூர். ஏரியா ஜபம் வருகின்ற 16ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு டிவிஷன் 8 சார்பாக பிரதர் அருண் அலெக்ஸ் அவர்களின் வீட்டில் நடைபெறும். யாவரும் கலந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய வீட்டின் விலாசம் பொன்னியம்மன் கோயில் தெரு, கேம்ப் ரோட். அற்புத சுகம் அளிக்கும் ஆராதனை வருகின்ற 16ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு அற்புத சுகம் அளிக்கும் ஆராதனை நம்முடைய சபையில் நடைபெறும். அற்புத சுகம் அளிக்கும் ஆராதனை தேவடைய பிள்ளைகள் யாவரும் கலந்து கொள்ளுங்கள். வியாதிஸ்துகளை அழைத்து வாருங்கள். அவர்களுக்காக விசேஷித்த ஜபங்கள் ஏறெடுக்கப்படும். இன்று மாலை 5 மணிக்கு தெலுங்கு ஆராதனை நம்முடைய சபையில் நடைபெறும். யாவரும் கலந்து கொள்ளுங்கள். ஞானஸ்தான ஆராதனை வருகின்ற கிறிஸ்துமஸ் அன்று ஆராதனை முடிந்தவுடன் ஞானஸ்தான ஆராதனை நடைபெறும். ஞானஸ்தானம் பெற விருப்பம் உள்ள தேவடைய பிள்ளைகள் தங்களுடைய பெயர்களை ஊழியரிடத்தில் பதிவு செய்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.